ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கிறதுக்கு புழுகை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க பார்க்க போகிறோம் புழுகு அப்படின்னு சொன்னாலே இது வந்து காடுகளில் வந்து புழுகு பூனைன்னு இருக்கும் அந்த புழுகு பூனையிலருந்து கிடைக்கக்கூடிய கூடியது தான் புழுகு என்ற வாசனை திரவியமான ஒரு பொருள் இந்த புழுகை வந்து ஆலயங்கள்ல வந்து சுவாமிக்கு வந்து சாத்துவாங்க அதாவது அபிஷேகத்துக்கு வந்து இறைவனின் அபிஷேகத்துக்கு புணுகு வந்து மிகவும் முக்கியமானதா இருக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில்ல பாத்தீங்கன்னா வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமை அபிஷேகத்துல வந்து புணுகு வந்து பயன்படுத்தப்படுது புணுகு வந்து எண்ணெயா கூட பயன்படுத்துறாங்க இந்த புழுகு வந்து யாரை யாராரு பயன்படுத்தலாம் எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க இவங்க எல்லாம் திரு ஒற்றியுன்ற இடத்துல படம்பக்க நாதர் வந்து தரிசனம் தருவார் அந்த தரிசனத்தை வந்து பார்த்துட்டு அங்கே அங்கே வந்து என்னென்னா புழுகு வந்து கொடுப்பாங்க அந்த புழுகை கொண்டு வந்து தினமுமே வந்து நெற்றியில இட்டுக்கிட்டால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய வீட்டில் வந்து புணுகை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதாவது நான் வந்து வெள்ளருக்கு விநாயகர் வந்து வச்சுருக்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் என்னுடைய ரூம் வீடியோவில் வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அந்த வெள்ளருக்கு விநாயகர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர் இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு நம்ம வந்து அபிஷேகம் செய்ய முடியாது ஏன்னா வெள்ளருக்கு மரத்தினால் ஆனதுனால நம்ம அபிஷேகம்லாம் செய்ய முடியாது அதனால நான் வந்து பச்சை கற்பூரமும் பன்னீரும் கலந்த தண்ணியை வந்து அபிஷேகமாக நான் வந்து தெளிச்சுட்டு அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த தண்ணீரை வந்து அபிஷேகம் மாதிரி தெரு தெளிச்சிட்டு நான் வந்து புணுகு வச்சுருக்கேன் இந்த புணுகு பாருங்களேன் எப்படி இருக்குது தைலம் மாதிரி தான் இருக்கும் விக்ஸு தைலம் எப்படி இருக்குது அது மாதிரி தான் இருக்கும் அது புணுகு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பூஜை பொருட்கள் வந்து செய்யக்கூடிய இடங்கள்லயும் புணுகு வந்து கிடைக்குது இந்த புணுகை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு வந்து அபிஷேகம் அந்த தண்ணியெலாம் தெளிச்ச பறவு இந்த புணுங்கை வந்து சுவாமியின் உடம்புல வந்து தேய்ச்சி விட்டோம்னா ச நமக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து குட் வைப்ரேஷன் உண்டாகுது அடுத்து வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வந்து நமக்கு மன அமைதியும் நமக்கு கிடைக்கும் நான் வந்து தினமுமே வந்து இந்த விநாயகருக்கு வந்து இந்த முறையில் வந்து பூஜை பண்ணிட்டு வர்றேன் நீங்கள் வந்து புணுகு வந்து கண் கண்திஷ்டியை கூட போக்க வல்லது நம்ம நமக்கு எடுத்தாப்புல வந்து நெகட்டிவாக யாராவது வந்தாலும் கூட நான் அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை பாதிக்காத மாதிரி இந்த புணுகை வந்து நம்ம நெற்றியில் இட்டுக்கிட்டோன்னா கண் திஷ்டி வந்து நமக்கு வந்து ஏற்படாது இந்த மாதிரி விதத்தில் வந்து புணுகை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பூஜை மூலையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் மன அமைதியும் சந்தோஷமும் நிலச்சி இருக்கும் இந்த புணுகு வந்து மிகவும் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்கள் நல்ல நல்ல ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்